லொகோட வேலையை முடிச்சிட்டோம் இந்த லொகோக்கு கீழேயே பார்த்தோம்னா சைட் ஐக்கன் டீக்கியம் இந்த சைட் ஐக்கன் என்றது உதாரணமா நாங்கள் யூடியூப் டாட் காம் போனோட எப்பவுமே இந்த யூடியூப்பில் மேலே இந்த இடத்துல காட்டக்கூடிய இந்த ஐக்கான் இது ஃபெவிகான் ஐக்கன் சொல்லுவோம் சைட் ஐக்கானு சொல்லுவோம் இந்த ஐக்கனை தான் நாங்கள் இப்போ போட போகிறோம் என்னோடய வெப்சைட்ல இந்த இடத்துல ஒரு ஃபைல் ஐக்கன் இது அந்த ஐக்கன் வர இடத்துல வேறொரு ஐக்கனை நாங்கள் போட போகிறோம் அதுக்கு செலக்ட் சைட் ஐக்கான் அதை கொடுக்குறேன் கொடுத்து நாங்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ணின இந்த லொகோவை சூஸ் பண்ணுறேன் இப்போ இதை எங்களுக்கு தேவையான மாதிரி நான் க்ரொப் பண்ணணும் அப்போ என்னோட ஐக்கன் நீக்கிற இந்த பக்கத்தை மட்டும் நான் க்ரொப் பண்ணி எடுத்து கொள்வோம் இப்போ க்ரொப் இமேஜ் கொடுத்தோம்னா இந்த ஐக்கன் மட்டும் க்ரொப் ஆகி மேலே இந்த இடத்துல எங்களுக்கு விசிபிள் ஆகுது இப்போ வெப்சைட்டில் எந்த பேஜுக்கு போனாலும் இந்த ஐக்கன் ஷோ ஆகும் யூடியூப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் ஷோ ஆகிற மாதிரி ஓகே பப்ளிஷ் கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்றேன் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் வெப்சைட்ல உள்ள இந்த மெனு பார் இந்த இடத்துல மெனுஸை நாங்கள் லிஸ்ட் பண்ண போகிறோம் de la hipótesis டெம்பரரியா நான் கிரியேட் பண்ண எல்லா பேஜுமே மெனுவா வந்தியுது அப்ப எங்களுக்கு தேவையான மாதிரி தேவையான விஷயங்களை மட்டும் மெனுவை கிரியேட் பண்ணிட்டு மற்ற விஷயங்களை உரமாக கொடுணும் அதுக்கு கீழ இந்த பிரைமரி மெனு அதை கிளிக் பண்ணுவோம் மேலும் மேல இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணுவோம் மேலும் அப்படி இல்லாட்டி டிரெக்டா இங்க வந்து மெனுஸ கிளிக் பண்ணோம் மேலும் இப்படி எத்தனையோ வழியில மெனு பாருக்கு போகலும் ஓகே இப்போ மெனுவை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மெனுல ஹோம் அபவுட் சேவிஸ் கான்டாக்ட் இந்த நாளும் தான் மெயினா வரணும் அடுத்த பிளாகும் வரணும் அப்ப யூஐ டிசைன் இந்த ரெண்டு விஷயம் எழுதி தேவையில்ல அந்த ரெண்டும் சேவ் கீழே வரும் அப்ப இதை கிரியேட் பண்றதுக்கு ஒன்னாது கன்ஃபிகர் மெனு ஃப்ரம் கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு வரேன் இது வெப்சைட்ல ஃபெஸ்ட் கேட்கக்கூடியது மெயின் மெனு ஸோ மெயின் மெனு தான் நான் கிரியேட் பண்ண போறோம் கிரியேட் நியூ மெனு அப்படின்றது கொடுத்து பிரைமரி மெனு அப்படின்றது செலக்ட் ஆகிதான் பாருங்க இந்த மெனுக்கும் உங்களுக்கு வேண்டிய பேரை சூஸ் பண்ணி கொடுத்து கொள்ளையிடும் நான் இப்போதைக்கு மெயின் மெனு ஒன்று கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுத்து என்னோட மெனுவை ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ இது பிளாங்க் ஆகிட்டு இங்கே நான் போட வேண்டிய பேஜை எட் பண்ணி இந்த மெனுவை கிரியேட் பண்ணல ஹெட் ஐட்டம் கொடுக்குறேன் இதுல வந்து பேஜஸ் கீழே நான் கிரியேட் பண்ண எல்லா பேஜுமே லிஸ்ட் ஆகிக்கும் போஸ்ட் கீழே நான் கிரியேட் பண்ண போஸ்ட் நான் லிஸ்ட் ஆகிக்கும் அடுத்து லேண்டிங் பேஜ் கேட்டகரிஸ்ல கிரியேட் பண்ண கேட்டகரிஸ் டெக்ஸ் மீகிம் இப்போ முக்கியமான பேஜஸ் தான் இட் பண்ண போறோம் சோ ஹோம் பேஜ் குளோப் பேஜ் கான்டாக்ட் பேஜ் சேவ்ஸ் பேஜ் அபவுட் பேஜ் இந்த அஞ்சு பேஜும் தான் எங்களுக்கு தேவை அது இல்லாம ஏதாவது புதிய பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணணும்டா இங்கேயே கிரியேட் பண்ணி எட் பண்ணிக்கொள்ளுவோம் மேலும் இன்னொரு வெப்சைட் உள்ள பேஜுக்கு அப்படி இல்லாட்டி புதுசா ஒரு லிங்க்குக்கு நாங்க ரீடிரக்ட் பண்ண நினைக்கிறோம்டா அதுக்கு இங்க கொடுக்கும் மேலும் உதாரணமா வர கஸ்டமர் என்ன வாட்ஸ்அப்புக்கு என்ன கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்டா இங்க வந்து டபிள்யூஏ டோட் மீ ஸ்லாஷ் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்தோம்டா இங்கே நான் கொடுக்குற டெக்ஸ்ட்டை க்ளிக் பண்ணினேன்டா டிரெக்டாக என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ரீடைரெக்ட் ஆகும் உதாரணம் நான் இங்கே வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்து சாம்பிள் கெட் பண்ணி காட்டுறேன் இப்போதைக்கு சரி என்னோடய மெயினாக உள்ள அஞ்சு பேஜும் கீழே வாட்ஸ்அப்பும் வந்து இது இப்போ இது எப்படி விசிபிள் ஆகும்டா வெப்சைட்டில் உள்ளுக்கு வந்தோன்னே முதலாவதே காட்டக்கூடிய இந்த இடத்துல இக்கி இப்போ இதை நான் கிளிக் பண்ணா என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ரீடைரெக்ட் ஆகும் இதே மாதிரி உங்களுக்கு தேவையான லிங்க்கை இந்த இடத்துல கொடுக்கல உங்களோடய வாட்ஸ்அப் அல்லது சோஷியல் மீடியா அல்லது வேறு ஏதாவது வெப்சைட் வேறு ஏதாவது பேஜிக்கு ரீடைரக்ட் பண்றதுனாலும் இங்க கொடுக்கணும் இப்போ நான் இந்த வாட்ஸ்அப்பை ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் ஆகிற ரெண்டு பேஜையுமே இங்க எட் பண்ணி கொள்றேன் பேஜை கீழே வெப் டிசைன் யூஐ டிசைன் இது ரெண்டையுமே எட் பண்ணிட்டு இந்த சேவிசஸ் கீழே இது ரெண்டும் எட் பண்ணணும் சோ இது ரெண்டையும் டிராக் பண்ணி மேல கொண்டு போறேன் சரி இப்போ சேவிசஸ் கீழே இந்த வெப் டிசைன் யூஐ டிசைன் இது இது ரெண்டையும் கொஞ்சம் ஸ்லைடா டிராக் பண்ணினோம்டா ஒரு சப் இது செட் ஆயிடும் இப்போ சேவிசஸ் கீழே இது ரெண்டையும் ட்ராக் பண்ணிவிட்றேன் ஸோ சேவிசஸ்க்கு மேலே நான் மோசம் கொண்டு போயிட்டு வச்சோம்டா யூஐ டிசைன் வெப் டிசைன் ரெண்டும் கீழே லிஸ்ட் ஆகி வரும் இப்போ இப்படி தேவையான மாதிரி என்னோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணி கொள்வோம் பப்ளிஷ் கொடுத்து சரி அடுத்ததா இப்போ இந்த மெனு உள்ள ஃபோன் மற்ற கலர் விஷயங்களில் மாத்துறதுக்கு பெக் போகிறேன் ஹெட பில்டருக்கு வந்து இதுல பிரைமரி மெனுவை கிளிக் பண்ணி டிசைனா கிளிக் பண்ணி அதுக்கு கீழே போனோம்டா இந்த மெனுவுக்கு மேல நாங்க மவுசை வைக்கிற நேரம் எப்படி எஃபெக்ட் ஹோவர் எஃபெக்ட் எப்படி வரணும்னு கேட்குது ஜூம்இன் கொடுக்குறேன்டா மவுசை கொண்டு போய் இதுக்கு மேல வைக்கிற நேரம் ஜூம் ஆகி வரும் நாங்கள் வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிட்டு பார்ப்போம் அதை அடுத்ததா சப் மெனுக்கு அனிமேஷன் எப்படின்னு கேட்குது இதுக்கு ஸ்லைட் டவுன் கொடுப்போம் அதுக்கு கீழே போர்டை வித் இது எதுவும் தேவையில்லை போர்டு ரேடியஸ் தேவையில்ல மெனு கலர்ல டிஃபால்ட் ஆய்க்கக்கூடிய கலர் இது ஓகே இது இந்த கலர் உங்களுக்கு செட் ஆகலண்டா உங்களுக்கு தேவையான மாதிரி கலரை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளே இல்லை அடுத்ததான் மெனுக்கு உள்ள ஃபோன்ட்டை பார்ப்போம் இந்த ஃபோன்ட்டை ஐக்கனை கிளிக் பண்ணி இதில் நாங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிணா ஃபிரா சேன்ஸ் ஃபோன்ட்டை யூஸ் பண்ணி கொள்வோம் ரைட் அதே மாதிரி இந்த ஃபோன்ட் சைஸில் ஒரு செவன்டீன் பிக்சல் கொடுப்போம் அதே நேரம் போல்ட்னஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லாட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் மாதிரி கொடுப்போம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே பப்ளிஷ் கொடுத்து சேவ் பண்ணி கொள்வோம் டெஸ்க்டாப்பில் இப்போ மெனு விஷயங்கள் ஓகே அதே மெனுவை டெப்லெட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த ஹேண்ட்பேக்கர் ஐக்கானை கிளிக் பண்ணி இங்கே வியூ பண்ணோம்டா இதில் ஆர்டர் கொஞ்சம் வித்தியாசம் ஆகிது அப்போ அதை சேஞ்ச் பண்ணணும் ஸோ இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கன்ஃபியூகன் மெனு கொடுத்துட்டு இங்கே ஓஃப் கேன்வாஸ் மெனு இது இதில் மெயின் மெனு கொடுத்துக்கொள்கிறேன் இப்போ நான் க்ளிக் பண்ணினோம்டா சேவிசஸ் கீழே அந்த யூஐ டிசைன் டிசைன் ரெண்டு வார மாதிரி இருக்கும் அடுத்தது அபவுட் கண்டென்ட் ஓகே இந்த ஆர்டர் ஓகே அதே நேரம் எங்களுக்கு விசிபிள் ஆகிற முறையும் ஓகே வைக்கிறதால மொபைல் செக்ஷனை எப்படி பார்ப்போம் மொபைல்லையும் சேம் மெனு வந்திக்கிறதால இந்த விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஓகே இப்போ ஃபைனலாக நான் செய்ய போகிறது வெப்சைட்ட ஃபூட்டர் அப்படின்னா ஆக கீழே உள்ள இந்த செக்ஷன் இந்த செக்ஷனை எடிட் பண்ணுறதுக்கு ஒன்றாவது டெஸ்க்டாப் வியூக்கு போய்த்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ஃபூட்டரில் பேக்ரவுண்டை டார்க் கலராகவும் டெக்ஸ்ட்டை ஒயிட் கலராகவும் அதுக்கு இந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம் டிசைனுக்கு வந்து டிசைனில் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற இது இந்த இடத்துல ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டு அப்படின்ற இந்த கலக்கோட பேஸ்ட் பண்ணி ஒரு கலர் எடுத்தோம் இது வந்து நான் மேலே யூஸ் பண்ணிவிட்டேன் என்னோடய வெப்சைட்டில் டார்க் கலர் டார்க் ப்ளூ கலர் தானே இது டெக்ஸ்ட் கலரை இப்போ ஒயிட்டுக்கு மாற்றி கொள்வோம் டெக்ஸ்ட் கலரை மாற்றுறதுக்கு இந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டிசைன் இயக்கியில் எங்களுக்கு தேவையான கலரை சூஸ் பண்ணிக்கொள்ளாலும் நான் இப்போ ஒயிட் கலரை சூஸ் பண்ணுறேன் அடுத்ததாக ஜென்ரலுக்கு வந்து இங்கே டிஃபால்ட் வைக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி கொள்வோம் இதில் பவர்ட் பை தி மோத்தரண்டி இது இது எனக்கு தேவையில்லை ஸோ இதை ரிமூவ் மேல் மேலுள்ளது அப்படி இந்த கொப்பிரைட்ன்றது இந்த கொபிரைட் சிம்பலுக்கானது இந்த பிரெக்கட்டில் உள்ள கரண்ட் இயர்ன்றது ஒவ்வொரு வருஷமும் ஒட்டோவாக அப்டேட் ஆகிறதுக்கு மாதிரி கொடுத்த கோட் அடுத்ததான் சைட் டைட்டில்ன்றது இந்த வெப்சைட்டுக்கு நாங்கள் என்ன டைட்டில் கொடுத்தோமோ அந்த டைட்டில் இந்த பாரோட சைட்டில் ஓல்ட் ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்து இந்த ஃபோட்டோ வேக்ஸையும் முடிச்சு கொள்வோம் ஓகே கம்ப்ளீட்டாக என்டைய வெப்சைட் எல்லா வேக்ஸையுமே முடிச்சுட்டோம் இப்போ ஃபைனலாக நான் செய்ய வேண்டியது நான் கொடுத்த டெக்ஸ்ட்டு அடுத்தது டிஸ்கிரிப்ஷனில் எதாவது மிஸ்டேக் அதை உள்ள திருத்திட்டு இங்கு எல்லா லிங்க்ஸுமே வைக்காது அப்படின்றத பார்க்கணும் நான் வந்து எல்லாத்துக்குமே சேம் லிங்க் சேம் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்தீரேன் இந்த விஷயங்களை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்னோட வெப்சைட் விடியக்குதுண்டு ஒரு லுக்கை பார்ப்போம் இங்கே நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீரோம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் எந்த பேடிங்கும் இல்லாததால எந்த மார்ஜினும் இல்லாததால் இந்த முழு டிஸ்கிரிப்ஷனும் ஃபுல்லாக அதாவது இந்த தொங்கல் இருந்து தொங்கல் வரும் வரைக்கும் ஃபுல்லாக டைப்பாகிக்குது அப்போ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணி அட்வான்ஸுக்கு பார்த்து இதில் லிங்கை அன்லிங்க் பண்ணிவிட்டு இங்கால டூ ஃபிஃப்டின்னு கொடுக்குறேன் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் டூ ஃபிஃப்டி ரைட் right side டூ ஃபிஃப்டி குடுத்தும்டா அந்த மார்ஜின் சரியா வந்து இந்த content நடுவில் மட்டும் வரத்து மாதிரி இருக்கும் அடுத்தது சில இடங்கள்ல இந்த பட் வந்து கொஞ்சம் சிறிசான மாதிரி அப்போ பட்டன் எங்களுக்கு தேவையான மாதிரி பெருசாக அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுவோம் அதுக்கு பட்டன் டெக்ஸ்ட்டை டுவெண்ட்டி பிக்சல் கொடுக்குறேன் அடுத்தது பட்டன் பேடிங்கில் டுவெண்ட்டி பிக்சல் கொடுத்துட்டு இதை அன்லிங்க் பண்ணிவிட்டு டொப்பன் பட்டன் ஃபிஃப்டின் கொடுக்குறேன் ஓகே இப்போ எங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் பெருசான பட்டன் ஒன்று கிடைச்சிது இன்கேஸ் உங்களுக்கு தேவைண்டா இந்த செட்டிங்கையும் செஞ்சு கொள்ளுங்க அடுத்ததாக இந்த பட்டன் நிற டெக்ஸ்ட் எல்லாத்தையும் தேவையான மாதிரி மாற்றிக்கொள்ள இயலும் அதே நேரம் பட்டன் ரீடிரக்ட் ஆகிற லிங்க்கையும் மாற்றிக்கொள்ள இயலும் அடுத்ததாக இது மாதிரி ஒரு ஐக்கன் செக்ஷன் கிரியேட் பண்ணிடணும் இது வந்து சேவிஸ் பேஜில் நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்கள் ஹோம் பேஜ்லேயும் கிரியேட் பண்ணிடோம் இந்த ஐக்கன் செக்ஷன்லேயும் யூஎக்ஸ் டிசைனுக்கு நாங்கள் தனியாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணனும்டா அந்த பேஜோட லிங்கை கொடுத்து இதில் கிளிக் பண்ணினாலே அந்த மெயின் பேஜுக்கு அதாவது யூஎக்ஸ் ஆர்ந்த பேஜுக்கு போகிறதுக்கு மாதிரி செட் பண்ணி வச்சுக்கொள்ள இயலும் உதாரணமா நாங்க யூஐக்கும் டிசைனுக்கும் ஒவ்வொரு பேஜ் கிரியேட் பண்ணினோம் அப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதில் லிங்க்கு போய்த்து யூஐன்னு சர்ச் பண்றேன் இதுல நான் கிரியேட் பண்ண யூஐ டிசைன் பேஜ் இங்கே லிஸ்ட் ஆகுது இதை கிளிக் பண்ணினோம்டா இந்த செக்ஷன் ஃபுல்லா நாங்க எங்க கிளிக் பண்ணினாலும் யூஐ டிசைன் பேஜுக்கு ரீடிரெக்ட் ஆகும் அதே மாதிரி கீழ வெப்சைட் வெப் இது இதையும் கிளிக் பண்ணி வெப் வெப்டிசைனை மாத்திக்கொள்வோம் அப்போ இதையும் கிளிக் பண்ணினோம்டா டிசைன் பேஜுக்கு டிரெக்டா போவோம் நாங்கள் யூஐயையும் வெப் டிசைன் மட்டும் தான் பேஜ் கிரியேட் பண்ணினோம் இப்போதைக்கு சேவிங்ஸ்க்கு கீழே நாங்கள் அதை லிஸ்ட் பண்ணி மீய்கிறோம் வேறே சரி இந்த செக்ஷனை முடிச்சிட்டோம் அடுத்ததா ஆ கீழே போனோண்டா இங்கே இந்த ப்ரைஸிங் செக்ஷனை கீழே ஒரு பட்டன் உண்டே எட் பண்ண மறந்துரும் அப்போ ஒரு பட்டன் உண்டை எட் பண்ணி கொள்கிறேண்டா அதை இப்படின்னு பார்ப்போம் இங்கே தேவையான மாதிரி ஒரு பட்டனை ட்ராகன் ரோட் பண்ணி வழமையான மாதிரி எட் பண்ணுவோம் மேலே அப்படி இல்லாட்டி மேலேய்கிற ஒரு பட்டனை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணவும் மேலும் அப்படி இல்லாட்டி பட்டனே இல்லாமல் விடவும் மேலும் உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி செஞ்சு கொள்ளுவேன் இப்போ நான் இந்த இந்த பட்டனையே டிரெக்டாக கிளிக் பண்ணி இதில் அட்வான்ஸுக்கு வந்து மைனஸ் டுவெண்ட்டின் டிகிரி ரிமூவ் பண்ணுறேன் அடுத்ததாக ஸ்டைல் டெப்புக்கு போய்த்து அதில் போர்டை ரேடியஸ் டென் பிக்ஸலாக மாற்றிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் பேடிங் டுவெண்ட்டி ஃபைவ் பிக்ஸலாக மாற்றி கொள்கிறேன் இப்போ அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எங்களை வந்து பேஸ்ட் பண்ணி கொள்றேன் இப்போ ரெண்டு சைடுமே பேஸ்ட் பண்ணியாச்சு எங்களுக்கு தேவையான மாதிரி அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் செஞ்சு கொள்ளையில அடுத்தது இந்த பேஜில் நாங்கள் க்ரியேட் பண்ணிடுறோம் இந்த ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் என்ன மாதிரி ப்ரைஸிங்கிறத மேலே கொடுத்தீரோம் இந்த ப்ரைஸிங் படி நாங்கள் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறேன்டா கஸ்டமர் எங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்றத இங்கே இப்போ யாராவது இந்த லிங்க்கை கிளிக் பண்ணினாங்கண்டா இந்த பேக்கேஜ் நேமோட எனக்கு வந்து சேரணும் ஸோ இந்த பேக்கேஜ் நேமோட என்டைய வாட்ஸ்அப்புக்கு அந்த மெசேஜ் வரணும் அதனால் நான் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்புக்கு டிரெரக்டாக மெசேஜ் வர மாதிரி ஒரு லிங்கை க்ரியேட் பண்ணுறேன் அந்த லிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் டோட் டபிள்யூஏ டாட் லிங்க் அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு வந்து என்ட வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துட்டு கீழே என்ன பேக்கேஜோ அந்த பேக்கேஜை கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி என்ன சேவிஸோ அந்த சேவிஸை கொடுக்கணும் உதாரணமாக வெப் உண்டா வெப் டிசைனுட்டு இங்கே கொடுக்கலாம் இப்போதைக்கு நான் இப்படி கொடுத்துட்டு ஜெனரேட் மை டப்ளியூஏ லிங்க்னு கொடுக்குறேன் இப்போ இங்கே வர லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி கொள்கிறேன் இந்த லிங்க்கு கீழே உள்ள ஹேஷை தூக்கிட்டு இதை பேஸ்ட் பண்ணுறேன் இப்போ அப்டேட் கொடுத்தா இது சேவ் ஆகிடும் மாதிரி யூஐ டிசைன் யூஐ டிசைனுக்கும் அதே மாதிரி இன்னொரு லிங்க்கை க்ரியேட் பண்ணிட்டு வருவோம் இந்த இடத்துல ஹாய் ஐ ஒன்ட் டு மேக் அ யூஐ டிசைன் ஃபார் வெப்சைட் வித்யோ ப்ரீமியம் பேக்கேஜ் அப்படின்றது ஜெனரேட் மை டபிள்யூஏ லிங்கை கொடுத்து காப்பி லிங்க் கொடுத்து கொள்கிறேன் இங்கே வந்து அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணி கொள்வோம் இதே மாதிரியே மூணாவது பேக்கேஜுக்கும் கொடுக்குறேன் அப்போ வார கஸ்டமர் ஒருத்தர் எங்க எங்களுடைய இந்த பேக்கேஜி கீழே நாங்கள் கொடுத்துள்ள சேர்வீசஸ் பொருத்தமாய் இருந்தேன்டா அவங்களுக்கு எஃபோர்டபுளாக இருந்தேன்டா இந்த லிங்கை கிளிக் பண்ணி டிரெக்டாக எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க அடுத்த கட்டமாக நாங்கள் அவங்களோட வாட்ஸ்அப்பில் டீல் பண்ணி கொள்ள இலம் வெப்சைட்டை ஃபைனலாக ஒரு லுக்கை பார்த்துட்டு முடித்து ஹோம் பேஜுக்கு வந்தோம்டா நாங்கள் ஏற்கனவே பார்த்த மெனு செக்ஷன் ரெடி லொகோ கிரியேட் பண்ணி போட்டுரும் அதே மாதிரி கீழ உள்ள ஒவ்வொரு செக்ஷனுமே எனிமேஷனோட நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்து இது இங்குள்ள ஃபில்டர் இந்த செக்ஷனும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிளீனரான ஆகுது அடுத்ததாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி போகணும்டா போர்ட்ஃபோலியோ சாரி டெஸ்டிமோனியல் செக்ஷன் இதுவும் சரியா வேலை செய்யுது இந்த இடத்துல என்னோட கொப்பிரைட்டோட வெப்சைட்டூ செக்ஷன் முடியுது இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணி மேல போனான்டா அடுத்த பேஜ் பிளாக் பேஜ் இந்த பேஜை போனாலும் நான் கிரியேட் போஸ்டிங் இது எனக்கு தேவையான மாதிரி அடுத்தடுத்த போஸ்டையும் இங்கால லிஸ்ட் பண்ணிக்கொள்ளும் அடுத்த போஸ்ட அப்லோட் பண்ணன்டா அது இங்கே இந்த இடத்துல காட்டும் அப்போ பிளக் பேஜும் ஓகே சேவ் பேஜுக்கு போம் இந்த பேஜிலையும் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரியே வந்து இது இங்கேயும் நான் ஒரு பில்டர் போட்டிருவோம் அதையும் ஓகே ஃபைனலா இந்த பட்டன் செக்ஷனோட இந்த பேஜ் முடியுது திரும்ப ஸ்க்ரோல் பண்ணி மேல போயிட்டு அபவுட் பேஜ்க்கு போம் அபவுட் பேஜயும் என்னோட டீம் மெம்பர்ஸ் செக்ஷன் அடுத்தது ஸ்டெட்டிஸ்ட் காட்டுற ஒரு செக்ஷன் அதுக்கும் கீழே போனோம்டா டெஸ்ட் மனியல் செக்ஷன் இப்படி எல்லாமே பெர்ஃபெக்ட் திரும்ப மேலே போய்த்துட்டு கான்டாக்ட் பேஜுக்கு போவோம் கான்டாக்ட் பேஜில் கிரியேட் பண்ண இந்த கண்டக்ட் ஃபோம்ல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது கண்டக்ட் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாலும் கூட அது வந்து சப்மிட் ஆகுது இல்லை அதுக்கு என்ன பிரச்சனை இப்போ அதுக்கு விளங்கல இதுக்கு பதில இப்போ நீங்க வேற ஏதாவது பிளகின் யூஸ் பண்றா அதை யூஸ் பண்ணுவோம் மேலும் அப்படி இல்லாட்டி மேபி இது ஒரு பக் எரர் ஆகிக்கும் இதை வந்து அடுத்த அப்டேட்ல சரி பண்ணிடுவாங்க அப்ப அது வரைக்கும் வேற ஒரு பிளகின் யூஸ் பண்ண மெட் ஃபோம் இந்த பிளகின் இல்லாம கான்டாக்ட் ஃபார்ம் செவன் அப்படி இல்லாட்டி டபிள்யூபி ஃபோம் இது மாதிரி வேற ஏதாவது பிளகின் யூஸ் பண்ணலாம் அப்படியும் இல்லண்டா இந்த வீடியோ நீங்க பாக்குற நேரம் மெட் ஃபோம் கம்பெனியாலேயே அந்த எரரை ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனிவே இது இப்போதைக்கு வேற செய்யல அடுத்ததாக கீழே செக்ஷன்ல போறோம்டா இங்க எங்க லொகேஷனை நாம கொடுக்கல கொடுத்து கொள்வோம் கொடுத்துட்டு கீழே இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு என்ன லொகேஷன் தேவையா அந்த கொடுத்து நான் குருனேகல அப்படின்ற ஊர் பேரை கொடுக்கிறேன் நீங்க உங்க ஷோப்பை கூகுள் லிஸ்ட் கொடுத்தாலும் உதாரணமா இன்வர்ட்டல் அப்படின்ற ஒரு கம்பெனியை லிஸ்ட் அதை வரக்கூடிய விசிட்டருக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன் ஓகே இப்போ நான் கொடுத்த அந்த ஊர்ட்ட விஷயங்களையும் இங்கே க்ளீனாக விசிபிள் ஆகுது ஸோ வெப்சைட் எல்லா எல்லாருக்குமே கம்ப்ளீட் ஆகிட்டு நீங்கள் டுட்டோரியல் பார்த்துட்டு செஞ்சீங்கண்டா டுட்டோரியல் பார்க்குறதோடு இதை பார்த்து செய்கிறதுக்கு உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ நேரம் டைம் எடுத்துச்சு அப்படின்றத கல்குலேட் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ணுற நேரம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வெளியே டைப் பண்ணுறது எடிட் பண்ணுறது இது மாதிரி விஷயங்களுக்கு செலவாகிற டைமோடு சேர்த்து வெப்சைட் உள்ள எனிமேஷன் வெப்சைட்டில் கண்டென்ட்டை ரைட் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது எல்லாத்தையும் க்ளீனாக செஞ்சு முடிக்க ஒரு நேரம் டைம் எடுக்குது உங்களோட அவுட் புட் எந்த அளவுக்கு வருது அடுத்தது கஸ்டமரில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி ஒரு நல்ல ஒரு வெப்சைட் டிசைனிங் சேனியை கொண்டு போகிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல் ஆகிக்கும் இந்த வெப்சைட் ரிலேட்டடாகவும் இந்த வீடியோ ரிலேட்டடாகவும் உங்களுக்கு ஆனால் கமெண்ட்டை கீழ் உள்ள ரிவ்யூ செக்ஷனில் ரைட் பண்ணுங்கள் தேங்க் யூ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்